டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ஆட்டோகிளேவிங் மிஷின். ஓகே, ஆட்டோகிளேவிங் மிஷினோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுது, எங்கெல்லாம் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்க போகிறீங்க. ஸோ ஆட்டோகிளேவ் மிஷின் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ரெண்டு கம்பார்ட்மெண்ட், இன்சைட் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆட்டோகிளேவ் மிஷின் கம்மிங் அண்டர் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபிசிக்கல் மெத்தட் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் மெத்தட் ஆஃப் ஸ்டெரிலைசேஷனில் பார்த்தீங்கன்னா இன்வால்மெண்ட் ஆஃப் மாய்ஸ்ட் ஹீட். ஓகே, மாய்ஸ்ட் ஹீட் அண்டர் ப்ரெஷரில் வி ஆர் கில்லிங் த மைக்ரோப்ஸ். ஓகே, இந்த ஸ்டெரிலைசேஷன் மெத்தட்ஸில் ஃபோர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்ளிகேஷன், இன் பேத்தாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி, மீடியா ப்ரிப்பரேஷன் அண்ட் கிளாஸ்வேர் ஸ்டெரிலைசேஷன், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த பெஸ்ட் இம்பார்ட்டன்ட் மிஷின் பார்த்தீங்கன்னா ஆட்டோகிளேவிங் மிஷின். இது எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாயிலிங் ஆஃப் வாட்டர். ஓகே, ஸோ கீழே ஹீட்டர் இருக்கும். ஸோ இன்பிட்வீன் உள்ளார் வந்து ஹீட்டர் இருக்குது. இந்த ஹீட்டர் டு கிரியேட் த ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியில் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும்பொழுது இந்த ஹீட்டரில் வாட்டர் பாயிலிங் ஆகும். ஸோ வாட்டர் பாயிலிங் ஆகும்போது 100 டிகிரி செல்சியஸ் த லிக்யூட் இஸ் கன்வெர்ட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் கேஷியஸ். ஓகே, கேஷியஸாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கேஷியஸாக கன்வெர்ட் ஆகும்போது அதேமாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் பார்த்திங்கன்னா டிஸ்டில்டு வாட்டர். ஓகே, பியூர் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ பியூர் வாட்டரோட வாட்டர் பொட்டன்சியல் ஜீரோவாக இருக்கும், அதோட பெனிட்ரேஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் கீப்பிங் த மீடியம் ஆர் வாட்டர் ஆர் கிளாஸ் வேர்ஸ் வைக்கும் பொழுது, ஸோ வாயில் பாயில் வாட்டர் த லிக்யூட் இஸ் கேஷியஸ் ஃபார்மாக வந்துட்டு த கேஸ் வில் கிரியேட் ப்ரெஷர். நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ஓகேவா? கம்ப்ளீட் க்ளோஸ் பண்ணி வைக்கும் பொழுது என்ன ஆகும், த ப்ரெஷர் காஜ் இஸ் தேர், 121 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு 50 மினிட்ஸ் 50 PSI ப்ரெஷரில் நம்ம வச்சோம்னா என்ன ஆகுனா யூனிவர்சலி ஆல் த மைக்ரோப்ஸ் இல் பி கில்ட் அவுட். ஓகே, எல்லாமே செத்து போயிடும். ஏன்னா ஏன் 121 டிகிரி செல்சியஸ்னா ஹீட் ஸ்டேபிள் பேக்டீரியஸ் அண்ட் ஃபங்கல் ஸ்கோர் ஈவன் வைரஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக செத்து போயிடும். ஓகேவா? ஸோ அதனால தான் ஆட்டோகிளேவிங்கோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்ட் ஹீட் அண்ட் ப்ரெஷரில் டு பெனிட்ரேட் திஸ் மாய்ஸ்ட் ஹீட் ஆன் த செல் வால் ஆஃப் த ஃபங்கல் அண்ட் பேக்டீரியல் டு டிஸ்டர்ப் த செல் மேக்ஸ் டிஸ்மேண்டில் ஆஃப் த செல்ஸ் ஆல் த மைக்ரோஸ் வில் பி டைட். ஸோ வாட் ஆர் த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா குக்கிங், த ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் மீடியம், ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் கிளாஸ்வேர், ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் ஈவன் லேப் கோட். ஸோ ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆல் த கிளாஸ்வேர்ஸ், ஈவன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இண்டஸ்ட்ரியில் ஆல் த மீடியம் ஆர் குக்ட் வித் திஸ் 121 டிகிரி செல்சியஸ், 15 மினிட்ஸ் அண்ட் 15 PSI பண்ணும் போது ஆல் த மைக்ரோப்ஸ் கில் பண்ணுது. இது ஒன் ஆஃப் த ஃபிசிக்கல் டைப் ஆஃப் மெத்தட் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன். So, moist heat under pressure la to killing all the microbes. This is the autoclaving working principle. Okay? So, thank you. We'll see the next video.